இன்றைக்கி இட்லி உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? 4 இட்லி எடுத்திருக்கோம், 2 பச்சை மிளகா, 1 பெரிய வெங்காயம், அப்படி இல்லைன்னா சின்ன வெங்காயம் அரைஞ்சி வச்சுக்கோங்க, ஒரு 10 பஞ்சு. கருவேப்பில, கொத்தமல்லி, தாளிக்கை வந்து கடுகு 1 டீஸ்பூன், குண்டு உளுந்து பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான உப்பு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 2 டீஸ்பூன் தாளிக்கீரை எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயம் இப்போ 4 இட்லியில் அந்த நல்லெண்ணெய் மேலே ஊற்றி அதுக்கு தேவையான உப்பு போட்டு அதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். எதுக்கோசரம் நல்லெண்ணெய் ஊற்றுறோன்னா நல்லா அந்த உதிரி உதிரியாக வரும் நல்லா, அதனால் நல்லெண்ணெய் ஊற்றி செய்வோம் நம்ம. அப்படி எண்ணெய் கம்மியாக வேணுங்கிறவங்க நார்மல் நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெய் கூட ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா அது வேறு டேஸ்ட்டு நல்லா வித்தியாசமாக வரும். இப்போ வந்து உதுத்து வச்சுருக்கோம் நம்ம. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வடை சட்டில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு போட்டு வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான அளவு பெருங்காயமும் போட்டிருக்கோம். இப்போ அது நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு, அதில் கருவேப்பில போட்டிருக்கோம். இப்போ அந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகா, அந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம். இப்போ அது நல்லா வெங்காயம் வாடி இருக்கு, வாடிடும், உப்பு போடவும். அப்புறம் அந்த உளுத்து வச்சுருக்க இட்லி பொடியை போட்டு நல்லா ஒரு தாள கலரைக்கலாம். இந்த உப்புமா வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். மேலே கருவேப்பில கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இப்போ வந்து இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்டை போடுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.